ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் இனிக்கும் இசை தென்றலான எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய சலிக்காத இசை பயணத்தை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னருடைய அற்புதமான திரைப்படங்களின் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த திரைப்படம் 1973 வருஷம் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், மஞ்சுளா, நாகேஷ், நம்பியார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக வலம் வந்துச்சு அன்றைய காலகட்டத்தில். இந்த திரைப்படத்தை பற்றி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்ட திரைப்படங்கள் வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது எது அப்படின்னா இந்த சுவரொட்டி விளம்பரங்கள். ஆனால் என்ன காரணத்தினாலேயோ இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு சுவரொட்டி விளம்பரத்துக்கு தடை செய்யப்பட்டுச்சு. அதையும் மீறி இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மெல்லிசை மன்னருடைய அற்புதமான பாடல்கள் அப்படின்னா நிச்சயமாக அந்த வார்த்தையை யாராலையும் மறுக்க முடியாது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் அடங்கியிருக்கு. அதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு எபிசோட் பத்தாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திரைப்படத்தில் கேஜே ஏசுதாஸ் அவர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் பாடியிருக்காரு. கேஜே ஏசுதாஸ் அவர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் பாடுறதுன்னு புது விஷயம் இல்லை. ஆனால் புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுக்கறதுல இதுதான் முதல் முறை. அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு தான் முதல் முறையாக கேஜே ஏசுதாஸ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்காரு. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோணியிலே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் தான். இந்த பாடலை கேஜே ஏசுதாஸ் மற்றும் பி சுசீலா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் கேட்க கேட்க இனிக்கும் அளவுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடல்களும் வரலாற்று சிறப்புமிக்க பாடலாகவும் இருந்துச்சு. மொத்தமாக மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் 10 பாடல்கள் இடம்பிடித்திருந்துச்சு. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலின் ஆரம்பம் தான் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். இந்த பாடலை பாடியிருக்கிறது பாடகர் திலகம், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் ஜானகி. இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். இந்த பாடலை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுடைய காட்சி அமைப்பை அன்றைய காலகட்டத்திலேயே வெளிநாடுகளில் படப்பிடிப்பு செஞ்சுருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த பாடலுடைய காட்சியை படமாக்கியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் இந்த பாடலை அவ்வளவு அழகாக காட்சி அமைப்பு செஞ்சு இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை ஒரு வெற்றி பாடலாகவும் ஆக்கியிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிளாக் மஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 217 நாட்களுக்கு மேலே ஏறத்தாழ இந்த திரைப்படம் நிறைய திரையரங்குகளில் ஓடி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் கவர்மெண்ட் எடுக்கிற அந்த டேக்ஸ் ரெவன்யூக்கு மட்டுமே 1.5 கோடி ரூபாவை லாபமாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விளம்பரமே இல்லாத வெற்றி திரைப்படமாக அமைஞ்ச திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். இன்னும் சுவாரஸ்யமான தகவல் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் படையெடுத்த வண்ணம் இருந்தாங்களாம் திரையரங்குகளுக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலேருந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இன்னொரு ஒரு சிறப்பான பாடலின் ஆரம்பம் தான் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. இந்த பாடலை பாடியிருக்கிறது டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள். பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி அவர்கள். அவர் தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி தன்னுடைய கவித்திறமையால் இந்த பாடலுடைய வரிகளை செதுக்கியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அழகான கவிதை வரிகள், டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய அற்புதமான குரல், மெல்லிசை மன்னருடைய இசையமை, இது எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைச்சது.
இசை சகாப்தம் எம்எஸ்வி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் வந்திருக்கும். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.